வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஏற்கனவே ஒரு முறை முதல்வர் ஆவாரா மு க ஸ்டாலின் இந்த தலைப்புல வந்து ஒரு வீடியோ போட்டது ஞாபகம் இருக்கு. ஆனாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி, ஏன்னா அந்த வீடியோவை போட்ட காலத்துல காலகட்டத்தில் எல்லாரும் வந்து அவ்வளோதான், திமுக அவ்வளோதான், ஸ்டாலின் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த காலம். ஆனால் நாம் வந்து அடித்து சொன்னோம். இப்போ ஒரு ரிவிஷன், இந்த இப்போது தேர்தல் வருடம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம் அப்படின்னு. இதில் ஒரு தொழில் ரகசியம் என்னடானா, இந்த ஜூம் வீடியோ கான்ஃபரன்ஸில் யார் வேணும்னா பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு முகநூலில் வந்து அனௌன்ஸ் பண்ணேன். நண்பர் ஒருவர் வந்து சிம்பிளாக ஒரு கேள்வி தான், முக ஸ்டாலின் முதல்வர் ஆவாரா? இப்போ ஏற்கனவே வந்து நாம் போட்டு வச்ச வீடியோ அந்த ரிசல்ட்டை வந்து கொடுத்து விடலாம். ஆனாலும் இன்றைக்கு என்ன நிலைமை, இந்த தசாபூர்த்தி கோச்சாரம் எல்லாத்தையும் வந்து கோயின்சைட் பண்ணிக்கிட்டு சொல்லலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம். மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தேதி மார்ச் 1, 1953, நேரம் 11:50 PM. லக்னம் வந்து விருச்சிகம். லக்னத்திலே வந்து குளிகன் மாந்தியெல்லாம் உட்காந்துட்டாங்க. இதெல்லாம் தான் அந்த மிசா கால கொடுமைகளுக்கு காரணம். அதே போல அவர் வந்து இந்த வயசுலேயும் ஸ்லிம்மாக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த குளிகன் மாந்தியாக கூட இருக்கலாம். இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து மனோதைரியத்தை கொடுக்கும். வந்து கலைஞர் வயது மூப்பின் காரணமாக அதற்கு முந்தைய தேர்தல்களில் போல ஓடி ஆடி உழைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் கூட கொஞ்சமும் தயங்காமல் பம்பரமாய் சுழன்று வந்தது. அதுக்கு காரணம் வந்து இந்த மூன்றாம் இடத்து ராகு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பத்துக்குடைய சூரியன் வந்து நான்காம் இடத்துல இருக்கார். இதை வந்து பத்துக்குடையவர் நான்கில் வர்றது அது ஒரு நல்ல அமைப்பு தான். அதில் வேற சூரியன் வந்து பித்ருகாரகன், நான்கு என்பது வித்யாஸ்தானம். இவருடைய அப்பா தான் இவருடைய கல்வி. இந்த பத்தாம் இடத்துல வந்து சந்திரன் என்ன இருக்கார். இப்போ சந்திரன்னாலே வந்து டிராவலிங் தான். இவர் வந்து விடாப்பிடியாக வந்து டூர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவரை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல இந்த ஐந்தாம் இடம் லக்னாதிபதி செவ்வாய் போய் அஞ்சில் உட்காந்துருக்கார். அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம். லக்னாதிபதி போய் அஞ்சாம் இடத்துல உட்காந்துட்டா அவன் தலையெழுத்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு பாயிண்ட்டு. அட் த சேம் டைம் இந்த செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம் இல்லையா, இவர் போய் அந்த புத்திஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால கொஞ்சம் சற்று கோபம் வந்துடுறது, கொஞ்சம் சிடுசிடுப்பு படபடப்பு இதெல்லாம் கூட இருக்கும். இவர் வந்து கூட வந்து புதன் இருக்கார், எட்டுக்குடையவர். இந்த எட்டுக்குடைய புதன் அஞ்சில் வந்ததுனால இந்த புதன்னாலே வந்து என்னடானா தேர்ட் பார்ட்டிஸ், இந்த மாதிரி இந்த புரளி பேசுகிறவன் போட்டு கொடுக்குறவன் இந்த மாதிரி நபர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதுவும் வந்து இவருடைய பூர்வ புண்ணியப்படி தான் நடக்கும். அதனாலேயே இவருக்கு நன்மை நடக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து ஆறாம் இடம். இந்த ஆறாம் இடத்துல வந்து 2, 5 குரு உட்கார்ந்துருக்கார். இப்போ வந்து அரசியல்னாலே வந்து வாக்குவாதங்கள் அதெல்லாம் சகஜம். அதே போல் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஒன்றிணைவோம் வா அப்படின்னு. இப்போ வந்து தாத்தா வந்து அந்த காலத்தில் ₹1 ₹1 சேர்த்து வச்ச பார்ட்டி ஃபண்டெல்லாம் தலைவர் வந்து வேட்டு விட்டுக்கிட்டு இருக்கார். அதனால அந்த தோஷம் வந்து குறையும். அதே போல் 5 ஆதிபத்தியம் பெற்ற குரு 6 இருக்கார். இப்போ வந்து உதயநிதியையும் இழுத்து ஃபீல்டில் விட்டாச்சு. இப்போ வந்து ஃபீல்டுக்கு வந்தாச்சுன்னா கண்ட நாய் கண்ட மேனிக்கு குலைக்கம் தானே, அதுக்கு வந்து உதயநிதியும் பதில் கொடுத்து தான் ஆகணும். அதனால இந்த தோஷம் வந்து இப்படி பரிகாரம் ஆயிரும். அடுத்தது வந்து இந்த சுக்கரன், இவரும் 6 தான் இருக்கார். சுக்கரன்னாலே கலத்திரக்காரகன், இதில் வேற கலத்திராதிபத்தியம் வேற கிடைச்சிருக்கு. அவர் 6 உட்காந்துருக்கார்.
இப்ப நாம வந்து அரசியல் வெளியில் கவனிக்கிறோம். இப்ப வந்து திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்க வந்து அந்த கோயிலுக்கு போனாங்க, இந்த கோயிலுக்கு போனாங்க, இப்படி கான்ட்ராவர்சி வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த எஃபெக்டும் குறைஞ்சு போகுது. அதுவும் இந்த வயசுல வந்து இந்த சுக்கிரனுடைய இதெல்லாம் வந்து பெருசா அவசியம் கிடையாது. அடுத்தது ஒன்பதாம் இடத்துல கேது. இப்போ வந்து நான் சித்தர் ஆகிறாரா கலைஞர் அப்படின்னு எல்லாம் நான் வீடியோ போட்டப்ப எல்லா பயிலும் சிரிச்சாப்பிடும். ஆனா இப்போ வந்து கலைஞருடைய சமாதியில் குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து இன்னமும் கலைஞர் மறைந்து இத்தனை நாட்கள் ஆனாலும் அது வந்து ஒரு சித்தருடைய சமாதி எப்படி வந்து கவர்ந்து இழுக்குமோ அப்படி அது கவர்ந்து இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. அட் த சேம் டைம் உலகியல் வாழ்வில் கலைஞருக்கு ஏற்பட்ட அந்த தோல்விகள், அவமானங்கள் இதுக்கெல்லாமும் இந்த ஒன்பதாம் இடத்துக்கே அதுதான் காரணம். இப்ப வந்து ஒன்பது என்பது அரசியலில் பார்ட்டி வந்து மாநில கட்சின்னு வைங்க, அப்போ வந்து ஒன்பதாம் இடம் மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியை காட்டும். இப்போ நமக்கு தெரியும் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஏற்கனவே ஏழாம் பொருத்தம், அதனால அந்த தோஷமும் போயிருது. அடுத்து வந்து பத்தாம் இடத்துல சந்திரன். இப்போ வந்து இந்த தசாபுக்திகள் படி பார்க்கும்போது இவருக்கு வந்து மே 23 2020 இருந்து டிசம்பர் 22 2021 வரைக்கும் சந்திரமுக்தி தான் நடக்குது. சனி தசையில சந்திரமுக்தி. இப்ப சனிய பாருங்க, 3-4 குடையவர், 3 குடையவர் விரயத்தில் இருக்கார். அதனால சகோதர சகோதரிகளை தொடர்ந்து சந்திக்க முடியாது. அதே போல 4 குடைய சனியும் வக்கரத்தில் தான் இருக்காரு. 4 வீடு, தாய் இதெல்லாம் இவங்களையும் பார்க்க முடியாது. ஏன்னா இவர் வந்து டிராவல்ல இருப்பார். இது ஒரு வியூ. இன்னொரு பக்கம் இவர் வந்து விரயத்தில் வக்கரமா இருக்கார். வந்து இவருக்கு திருமணமாகி பலகாலம் கூட்டு குடும்பமாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து இடம் பத்தலன்னு அப்பாவே வெளியே அனுப்பி விட்டாப்புல இருக்கு. அந்த வகையிலையும் அது வந்து தோஷம் பரிகாரம் ஆயிருச்சு. என்னுடைய கணிப்பு என்னடான்னா, முக ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் வென்ற பிறகு கோபாலபுரம் இல்லத்தை ஒரு கேம்ப் ஆபீஸா மெயின்டைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அந்த வக்கர சனி காட்டக்கூடிய பலன். இப்ப வந்து இந்த தசாபுக்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து சனிதசை June 28, 2009 ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து மொத்தம் 19 வருஷம். இப்ப இவர் ஜாதகத்துல வந்து சனி வந்து வக்கரமா இருக்காரு. எப்பவுமே ஒரு கிரகம் வந்து வக்கரமா இருக்குதுன்னா அது வந்து தன்னுடைய தசையின் பிற்பகுதியில் நல்ல பலனை தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த 9.5 வருஷத்தை கூட்டி பார்க்கும்போது 2019 இவருக்கு அந்த முதல் பாதி முடிச்சு போய் இரண்டாம் பாதி ஆரம்பிக்குது. அதே போல ஏற்கனவே நான் சொன்னேன், இப்ப வந்து சனி தசையில சந்திரமுக்தி ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து 9 சந்திரன். சந்திரன் என்றால் பயணங்கள். அவர் போய் 10 இருக்காரு. அதே நேரத்துல அந்த 10 குடையவர் வந்து சூரியன். சந்திரன் வந்து இன்ஸ்டேபிள் பிளானட், அது வேற கதை. அட் த சேம் டைம் அவர் நின்ற இடத்து அதிபதி வந்து சூரியன். அவர் போய் 4 இடத்துல உக்காந்துருக்காரு. சூரியன் தான் ராஜகிரகம். அவர் வந்து 4 இடத்துல உட்கார்றாருன்னா 4 வீடு. அப்போ வந்து அது முதல்வரின் அதிகாரப்பூர்வ இல்லமாக கூடிய வாய்ப்பு அங்கே ஏற்படும். இப்போ வந்து இந்த கோச்சாரப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இப்போ வந்து 6 இடத்துல சனி. அதனால தான் வந்து ஸ்டேட்டு சென்டர் எல்லா பயிலையும் தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ தற்சமயத்துக்கு September 23 வரைக்கும் 5-11 ராகு கேது இருக்காங்க. இந்த 11 இருக்கக்கூடிய கேது வந்து பெரிய வெற்றிகளை கொடுத்தாலும் அப்பப்போ வந்து சில சொதப்பல்கள், உதாரணமா வேலூர்ல வந்து அந்த இது நடக்காம போனது, தேர்தல் நடக்காம தள்ளி போனது. அதே போல நம்ம திருமாவளவன் அவருடைய வெற்றி வந்து ரொம்ப தொங்கல்ல இருந்து அதுக்கப்புறம் தான் டிக்ளேர் ஆச்சு. இப்ப September 23 அப்புறம் இந்த ராகு கேதுக்கள் 4-10 வந்துருவாங்க.
நாலு பத்துக்கு வந்தாச்சுன்னா வந்து பிரச்சனையே கிடையாது, டபுள் கேரண்டி. அதனால வந்து எழுதி வச்சுக்கோங்க, முக ஸ்டாலின் முதல்வராவது உறுதி, கோபாலபுரம் இல்லம் முதல்வரின் அதிகாரப்பூர்வ இல்லமாக மாறலாம் அல்லது அதிகாரப்பூர்வ இல்லங்களில் ஒன்றாக மாறலாம். முதல்வர் வந்து ரெண்டு ஸ்டேஷனை வந்து அபிஷியல் ஸ்டேஷனாக வச்சுக்கலாம். ஆகவே கழக உடன்பிறப்புகளுக்கும் கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய திராவிட சிந்தனையாளர்களுக்கும் முன்கூட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.